தருவைக்குளம் மீனவனின் அன்பு வணக்கம். நம்ம இன்றைய வீடியோ பதிவை பார்ப்பதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் அந்த பெல் ஐக்கான் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன்லாம் வச்சுருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்தடையும். வாங்க இன்றைய வீடியோ பதிவை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கடலுக்கு போயிட்டு இருந்த ஒரு படகில் வந்து 236 கிலோ எடை கொண்ட ஒரு பன்னிக்கோலா அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய வகை மீன், அது வந்து ஐஸ் பாக்ஸில் இப்போ இருக்குது. அது ஐஸ் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கிறது தான் இந்த வீடியோ. பாருங்கள், ஐஸ் பாக்ஸ்லேருந்து அந்த வெளியே எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கடினமாக முயற்சி பண்ணுறாங்க. ஐஸ் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கே இவ்வளோ கடினமாக இருக்குன்னா, அப்போன்னா கடல் மேலே வீசின அந்த வலையில் பட்ட அந்த மீனை படகுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. படகுக்குள்ளே கொண்டு வந்த அந்த மீனை இந்த ஐஸ் பாக்ஸில் இந்த பாருங்கள், இந்த சின்ன அரை தான், இந்த அரைக்குள்ளே எப்படி உள்ளே செலுத்தியிருப்பாங்க யோசித்து பாருங்கள். இதெல்லாம் கடினமான விஷயந்தான். இவ்வளவு கடினமான வேலையை தான் நம்ம மீனவர்கள் கடல் மேலே செய்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த மீன் வந்து பாதி முக்கால் பாகம் வெளியே வந்துருச்சு, இன்னும் தலைப்பகுதி மட்டும்தான் உள்ளே இருக்குது. அது மேலே அந்த வாலில் வந்து ஒரு கயிறு வச்சுருப்பாங்க, அதை வந்து கப்பிஞ்சு இழுப்பாங்க, மேலே ஒரு கம்பியில் வச்சு சொருகி அதை வச்சு பிடிச்சி இழுப்பாங்க. அது இழுக்க இழுக்கு தான் அந்த மீன் வந்து எல்லப்பா மேலே வரும். இப்போ இந்த மண்டூக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கம்பி மாதிரி பிடிக்கலாம், அது மண்டூக்கு. அந்த ஊக்கை வந்து அந்த வாயில் போட்டு கொக்கி இழுக்காங்க. அந்த பக்கம் அந்த வாழை வந்து அந்த கையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மீன் வெளியே போத்தட்டி அந்த கையில் வச்சா மட்டும்தான் ஒரு ஸ்லாத்தாக அந்த மீன் நவுளும். அதை கயிறு அவுத்து விட்டாங்கன்னா நிறைய தரையில் பொறுத்துருமா, பொறுக்கும்போது இந்த மீனை பிடிச்சி இழுத்து இருக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கும்போது மீன் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் பெரும்பாலும் மீனை வந்து தரையில் போட்டு இழுக்க மாட்டாங்க, கொஞ்சம் லெவ்வாக தூக்கி வச்சே தான் கரையை வெளியே எடுத்துப்பாங்க. இதுபோல் இந்த மாதிரி பன்னிக்கோள் அந்த மாதிரி பெரிய மீன்கள்லாம் வரும்போது அதை வயிற்று கிழித்து அதில் குடலை வெளியே எடுத்துருவாங்க. ஏன்னா குடலை எடுத்தால் மட்டும்தான் அந்த மீன் கொஞ்சம் பதமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த குடல் உள்ள இருந்துச்சுன்னா 4 அடியில் அந்த மீன் கெட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் கெட்டு போகாமல் இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கும்போது சின்ன மீன்களை குடலில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய வகை மீன்கள் வந்துச்சுன்னா அதை வயிற்று கிழித்து அந்த குடல் பாகத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணி கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருவாங்க. அப்படின்னா தான் கடலுக்கு போயிட்டு கரையை வறுத்துட்டு அந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவள் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ரேட்டுக்கு விலை போகும், இல்லைன்னா அது விலை கம்மியாக போயிடும். அதே மாதிரி அந்த வாய்ப்பகுதி கொஞ்சம் ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த நீளமாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்பகுதியும் கொஞ்சம் மெல்ல கட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ ஓரளவுக்கு ஐஸ் பாக்ஸை விட்டு ஏன் போட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு, மீன் நெருக்கிடுச்சு. இன்னும் அந்த பிளைவுட் வச்சுக்கணுங்களா, அந்த பிளைவுட் மேலே அந்த மீன் வச்சு தான் அந்த மீனை வந்து தூக்கிட்டு அந்த எடை மிஷின் மேலே கொண்டு வைக்க முடியும். ஆமாம், பார்ப்போம் எப்படி பிளைவுட் மேலே வைக்கிறாங்க. பாருங்கள் பாருங்கள், மல்லு கட்டி தூக்க கூடி இருக்குது. 200 கிலோ வெயிட்னா சரியான வெயிட் தான், கஷ்டப்பட்டு தான் தூக்குறாங்க. ஓகே, ஓரளவுக்கு அந்த பிளைவுட் மேலே கொண்டு போயிட்டாங்க. இன்னும் அந்த பிளைவுட்டை ஒரு 4 முக்கியம் பிடிச்சி தூக்கிட்டாங்கன்னா அந்த இடம் மிஷின் அங்கிட்டு இருக்குது, அது மேலே வச்சுருவாங்க. அந்த இடம் மிஷினை வச்சு பார்த்த கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் வண்டி நிற்கும், அந்த வண்டியில் ஏற்றி விட்டு குடோன் எங்கே இருக்கோ அந்த குடோனில் கொண்டு போய் மீனை நல்லா பாதுகாப்பாக வச்சுருவாங்க. பாருங்க, 4, 5, 6 பேர் தூக்குறாங்க, நல்ல வெயிட்டு வச்சுட்டாங்க இடம் மிஷின் மேலே. நம்ம அந்த வீடியோ போகிறதுனால முன்கூட்டியே நமக்கு இது என்ன இடம்னு நம்ம தெரிஞ்சனால உங்களுக்கு 236 கிலோ சொல்லிட்டேன். ஆனால் அதோடைய வெயிட்டு இப்போ சொல்லுவாங்க. பாருங்கள், 236 கிலோ வெயிட் சொல்லிட்டாங்க. அவங்க தான் ஓனர், சொன்னவங்க தான் ஓனர், போட் ஓனர். அவ்வளோ, இன்னும் அந்த மண்டுக்கு போட்டாங்க. இங்கிட்ட இந்த 4 பேர் 6 பேர் பிடிக்கிறாங்க, மேலே மண்டுக்கு போட்டு அப்படியே இழுக்கிறாங்க. அவ்வளோ, இனிமேல் அந்த மண்டுக்கு போட்டு அந்த மீனை பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்தாங்கன்னா அந்த மீன் உள்ளே போயிடும். அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, இல்லை என்ன குறைகள் இருந்துச்சு, இல்லை இன்னும் எப்படி பண்ணியிருக்கலாம், அதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வகையில் தெரிவிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான கடல் சம்பந்தமான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருவை புவி அருண். நன்றி, நன்றி, நன்றி.